டியூட், கொஞ்ச நேரம் கழிச்சு பண்ணலாமா? ஓகே. பிரெஞ்சு படத்துல நியூடு சீன் தான் அதிகமா இருக்குமா? ரேப் சீனை யாராச்சும் நேச்சுரலா காட்டியிருக்காங்களா? என்னது? ரேப் சீனை யாராச்சும் நேச்சுரலா காட்டியிருக்காங்களா? ரேப் சீனா? ரேப் சீன் ஒண்ணு ஞாபகம் வருது. முன்னாடி என் ஃப்ரெண்டோட பான் கலெக்ஷன்ல ஒரு சினிமா பார்த்தேன். அந்த ஃபோல்டர் நேம் என்னமோ மோனிக்கும் பிலோச்சின்னு ஒண்ணு இருக்கு. ரேப் சீன் சொல்லும் போது ஞாபகத்துக்கு வர்றது ரிவர்ஸ் ஹோல் மூவி தான். அந்த படத்தை பத்தினா சும்மா எல்லாருக்கும் மூடேறும். நல்லா ஏறுமாடா. அதான் ஏறுன்னு சொன்னல. சரி, அந்த மேட்டர் போடு. இந்த ரிவர்ஸ் ஹோல் மூவின்னு சொல்லும்போது அந்த படத்துல ஒரு சீன் இருக்கு. அந்த சீனை பார்த்தினா உனக்கு வாமிட்டே வந்துடும். அவ்வளோ நல்லா இருக்கு மேடம். சூப்பராக இருக்கும். பார்த்தா தெரிய போகுது. எனக்குறா இந்தா, நீயே பார்த்து வச்சுக்கோ. அதை பற்றி நான் ஒரு ஆர்டிக்கல் கூட எங்கேயோ படிச்சிருக்கேன். சொல்லு சொல்லு, என்ன சொல்ல போகிறேன்? சரி சொல்கிறேன், கேளு. படத்தில் ஹீரோவோ இல்லை ஹீரோ ஃப்ரெண்டோ? ஹீரோ ஃப்ரெண்டு தான். அவன் சீனில் ஒருத்தன் நடிக்கணும். அவன் என்ன பண்ணுவான்னா, அங்கே இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு சிலிண்டர் எடுத்து அவன் மூஞ்சில் டக்க டக்க டக்கன்னு அடிப்பான். அடிப்பட்ட மூஞ்சிலிருந்து ஒரு சொட்டு பிளட் கூட வரல, தெரியுமா? ஸோ சோண்ணா, இப்போ உன் மூஞ்சில் யாராவது ராடை வச்சு அடித்தா உன் மூஞ்சிலிருந்து ஒரு சொட்டு ரத்தம் கூட வரலனா எப்படி? மூஞ்சில சிக் போன்ஸ் இருக்கும், சிக் போன்ஸ் உடையும், ஜா போன்ஸ் உடையும், ரத்தம் வரணும்ல. கண்டிப்பா ரத்தம் வரணும். ஏன் வரல? ரத்தம் வரணும்னு அவசியம் இல்லையே. டியூட், அத போடு முதல்ல. நீனடா பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்க, ரத்தம் ஏன்டா வரல? அது வராம கூட இருக்கலாம். அட்லீஸ்ட் அந்த ஸ்ட்ரக்சரல் டேமேஜ் ஆகுது ஆகணும் இல்லையா? மேபி, பட் சரி பரவாயில்ல, விட்டுரு. யாராவது ரிசர்ச் பண்ணி அதை கண்டுபிடிப்பாங்க. சரி போலாம் வா. எதுக்கு எவனோ பண்ணணும்? இப்படியே எவ்வளவு நேரம் இருக்க போறான்? இன்னும் 2 மணி நேரம். இப்படிதான், இப்ப என்ன பண்ணாலும் அவனுக்கு தெரியாது. டேய், என்ன பண்ற நீ? அடிக்கிறேன், தெரியல. தள்ளு தள்ளு. ஒத்த செத்தால் நான் கிளீன் பண்ண மாட்டேன், நீயே பண்ற. டேய், கார் எப்படி ஸ்டார்ட் ஆகலாம்? பக்கத்துல தான் இருக்கான், வந்தா குடுத்துடலாம்டா. ஏன், அவன்கிட்ட இல்லையா? டேய், அவன் ட்ரம்ல ஓட்ட விழுந்துருச்சான்டா. அவன் செத்தா கூட அவனுக்கு நான் கொடுக்க மாட்டேன்டா. டேய், உன்னோட பர்சனல் மேட்டர்லாம் அதை சேர்க்காத. அவனால திருப்பி நமக்கு தான் ப்ராப்ளம் வரும். டேய், நீ அங்கே வந்து அவன் சூத்தன உடாத, அவன் கோவத்தில் இருக்கான். நீ இங்கேயே நான் எடுத்துன்னு வரேன். போயிட்டு சீக்கிரமா.
ஏண்டா இவ்வளவு நேரம் வீரமா பேசிக்கிட்டு இருந்தா இப்ப ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டீங்க. என்னடா தக்க கிளம்புடா, வாடா. நீ பெரிய மயிராட்டம் பேசுங்க, உனக்கு ஒருத்த சூடு சொன்னே இல்லடா. நான் ஓட்டுற, நீ அப்படி போ. என்ன டைம்ல என்ன பண்ணுவேன்னு தெரியாது. ஜூஸ் கூதி. அவங்க ரெண்டு பேரும் மேட்டர் முடிச்சாங்கடா, எனக்கு அது கன்ஃபார்மா தெரியும். அவன் பண்ணும்போது நீ லைட்டு பிடிச்சியா என்ன? என்னடா பைத்தியக்கார மாதிரி வளர்ற. அவ சரியான தேவையான எனக்கு நல்லா தெரியும். Bro, you cannot unfuck it, okay? Shit happens. We have pawn, dude. பான் வீடியோஸோட மூவிஸ் தானே பெட்டர், அதில் நேச்சுரலாக காட்டுவாங்க. எக்ஸாக்ட்லி. ஒரு நாள் ப்ளூ இஸ் த வார்மஸ்ட் கலர்னு கொரியன் படம் நினைக்கிறேன். என் ஃப்ரெண்ட் அதை அவார்ட் மூவின்னு சொன்ன, அதனால தான் பார்த்தேன். அதில் 15 நிமிஷம் ஒரு சீன் இருக்கும், எல்லாத்தையும் ஃபார்வர்ட் பண்ணிட்டு அந்த சீனை மட்டும் பாரு. அதை பார்க்கும்போது கடவுனை கூட ஏந்து நிற்கும். அவங்க எந்நேரம் இறங்கி போயிருப்பாங்களா? ஆனால் அவங்கள பார்க்கறதுக்கு அப்படி தெரியலடா. ஒரு டோஸ் பாக்கி இருக்கு, முன்னாடி ஒரு ஸ்பாட் தெரியுது, முடிச்சிடலாம். நீ என்னடா அவருக்கு மாஸ்டர் மைண்ட் பண்ணிட்டு இருக்க? இருடா அவசரப்படாத. டேய் அவன் சூத்துல குத்துறா. சீக்கிரம் முடுறா. திருடுறதுக்கு வேற வண்டி கிடைக்கல. இடம் உனக்கு, நீ ஓக்கிற ஓலுக்கு உனக்கு பென்சா கொண்டு வந்து கொடுக்க முடியுமா? பேசாத, போய் தள்ளு. பெத்தால் நான் தள்ள மாட்டேன், நீயே போய் தள்ளு. நான் ஓட்டுறேன். எப்போ நான் தான் தள்ளுமா? டேய் ஸ்டார்ட் பண்ற. இந்த மாதிரி வெட்டுப்பாடெல்லாம் யார் அவனுக்கு கொடுக்கறது? முதல்ல அவனை போட்டு தள்ளும். ஃபாரின் மூவிஸ் பார்த்தா நல்ல நாலேஜ் கிடைக்கண்டா. இப்போல்லாம் எங்கள் ஊரில் பிராட் பிக்கு டாம் ப்ரூஸு கூட ஃபேன்ஸ் இருக்கு தெரியுமா? அவங்களும் உன்ன மாதிரி பைத்தியம் நினைக்கிறேன். ஆனால் படம் ரிலீஸ் ஆகுது முன்னாடி சிடி வந்துருச்சுடா. அது பைரசிடா, உனக்கு தெரியாதா? ஒரு 10 படம் பைரசி பண்ணி ஒரு மல்டிபிளெக்ஸ் காம்ப்ளெக்ஸே வாங்கிடலாம். அடேங்கப்பா, அது அவங்க ரேஞ்சு. அப்ப அந்த பிசினஸ் நம்ம கூட ஸ்டார்ட் பண்ணலாமா? யாரா நீங்க? இன்னைக்கு 144 செக்ஷன் தெரியும்ல சார். அது லைசன்ஸ் எடு, ஆர்சி புக் எடு. நீ வண்டியை ஓரம் கட்டியா? சீக்கிரம் எடு தம்பி, தள்ளது போதும். நீ வா. வாங்க, நீ போய் வண்டியை செக் பண்ணு. சார் சார், வி ஆர் மெடிக்கல் ஸ்டூடெண்ட் சார். ஆக்சுவலி அவ கார் பிரேக் டவுன் சார். என்னடா இங்கிலீஷ் பேசுறீங்க? போலீஸ்காரங்கிட்டே எழுத்து பேசிட்டு இருக்கியா? எங்களுக்கும் இங்கிலீஷ் பேச தெரியும் சார். இங்கே காருக்குள்ள கஞ்சா பாக்கெட் இருக்கு சார். அதை சீக்கிரம் எடுத்துருவா. வா.
உங்ககிட்ட நிச்சயமா வேற ஏதோ இருக்கும்டா. ஃபுல்லா செக் பண்ணியா? டிக்கி க்ளோஸா இருக்கு சார். சாவி எடுப்பா. எடு வம்சி. குடுத்துரு. என்னடா விளாண்டுக்கிறீங்களா? எட்ரா சாவியர்ரா. இந்தா போய் திறந்து பாரு. அங்க என்னடா வச்சுக்கிறீங்க? வந்து காட்டுங்க. உன்னை சாவடிக்கணும்டா. அறிவே இல்லை சார். ஓபன் ஆகல சார். சீக்கிரம் துறையா. அதை வெளியெடுத்து பாரு சார். வெயிட்டா இருக்க சார், தூக்க முடியல. ஏய் வந்து தூக்குடா. போ சீக்கிரம் போ. என்னடா அது? எப்படி இருக்கு சார்? அது ஜூஸ் சார். ஜூஸா? இரு டேஸ்ட் பாக்குறேன் சார். வேணாம் சார், அது இன்னும் ரெண்டு நாள் ஆகணும். இது உள்ள வச்சிருப்பா. ஆ நீ போ. நீவா தங்கம். இந்த டைம்ல என்னடா ஜூஸ் சார்? ஆக்சுவலா நாளைக்கு காலேஜ்ல ஒரு ஃபெஸ்டிவல் இருக்கு, அதுக்கு ஸ்டால் வைக்கலாம். ஸ்டால் வைக்க போறீங்களா? ஜூஸ் நல்லா இருக்கு, நல்லா சேல் ஆயிடும். தேங்க் யூ சார். சரி அதெல்லாம் நல்லா இருக்கு, இது என்னது சார்? அது அது வந்து சரி உங்களுக்கு தேவையானது உங்ககிட்ட இருக்கு, அப்ப எனக்கு தேவையானது டேய் கொடுத்துறா சார். ஒரு 1000 ரூபீஸ் இருக்கு சார். 1000 ரூபீஸ் எனக்கு எதுக்குப்பா? எனக்கு என்ன வேணும்னு உங்களுக்கு நல்லா தெரியும் சார். உங்களுக்கு என்ன வேணும்னு எனக்கு தெரியும். இருங்க நான் எடுத்துட்டு வரேன்.